யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியம் புஸ்தகம் 4:6. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ரெண்டு கேள்வி கர்த்தர் அவனை பார்த்து கேட்டார். பாருங்க, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாமல் போனால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். முகநாடி ஏன் வேறுபட்டது? ஏன் நீ எரிச்சல் கொண்டாய்? ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? எரிச்சல் உண்டாகிறதும் முகநாடி வேறுபடுகிற இரண்டு காரியத்தை தேவன் விரும்ப மாட்டார். எத்தனையோ காயங்கள் வரலாம், எத்தனையோ அவமானங்கள் வரலாம், எத்தனையோ நிந்தைகள் வரலாம், ஆனால் எரிச்சலும் முகநாடி வேறுபடுகிற அனுபவம் நமக்கு வரக்கூடாது. உங்களை விட உங்கள் சகோதரனோ சகோதரியோ நல்லா இருக்காங்க, உங்களை விட உங்கள் சகோதரன் சகோதரி குடும்பம் நல்லா இருக்கலாம், உங்களை விட உங்களுடைய சகோதரன் சகோதரியுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கலாம், வெளிதேசத்தில் இருக்கலாம், உங்களை விட உங்கள் சகோதரன் சகோதரியுடைய பிள்ளைகள் நல்ல ப்ரொஃபஷனல் படிக்கலாம், நல்ல தலை சிறந்து இருக்கலாம். ஆனால் எக்காரணத்து கொண்டும் நம்மளுடைய முகநாடி வேறுபடவோ அவர்களை கண்டு எரிச்சல் அடையவோ கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, என் சகோதரனை ஆசீர்வதியும் என் சகோதரி ஆசீர்வதியும். உங்களை விட ஒருவரை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தலாம், உங்களை விட கர்த்தர் ஒருவரை இயற்கைக்கப்பாற்பட்ட விதத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் இக்காரணத்து கொண்டும் முகநாடி வேறுபடக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. இது ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, எரிச்சல் அடையவும் முகநாடி வேறுபடுகிற அனுபவங்கள் இருக்கிற ஆசீர்வாதத்தை தொலைத்துவிடும், இல்லாத சாபத்தை கொண்டு வந்துவிடும். இந்த நாளிலே எத்தனையோ பேருக்கு நமக்கு முன்பதாக அப்ரிஷியேட் பண்ணப்படலாம், எத்தனையோ பேர் நம்மளை கீழே தள்ளி மேலே போகிற அளவுக்கு பல சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, மகனே மகளே, எரிச்சல் அடையாதீங்க, முகநாடி மட்டும் வேறுபடாமல் பார்த்துக்குவோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கட்டும், பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், தேவனே பொறுப்பு, கர்த்தர் கையிலத்தில் இருக்கு என்று சொல்லி தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நிச்சயம் உயர்த்துவார், நிச்சயம் உயர்த்துவார். காயினை போல் அல்ல, காயினை போல் இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்ன ஆவியருடைய காணிக்கை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல? சிலரை கர்த்தர் அங்கீகரிக்கலாம், சிலர் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். பரலாண்டவரே அவங்களை அங்கீகரித்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று நம் மனதால சொல்லுவோமே, அவங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று மனதால சொல்லுவோமே, அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதமா வைங்க என்று மனதால சொல்லுவோமே. சொல்லும் பொழுது அதை பார்த்து கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்தவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் முகநாடியை வேறுபடுத்த வைக்கிற, இந்த நாளில் எரிச்சல் உண்டாக்க நினைக்கிற சாத்தானுடைய தந்திரங்களை எல்லாம் கர்த்தர் டை தெரிவாராக. வானம் திறக்கப்படுகிறது, இந்த ஆசீர்வாதத்தினால் அலங்கரிப்பாராக. டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட், ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.